அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கி இந்த விலாக்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கான விலாக் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பிக்கையை பற்றி கொஞ்சம் மோட்டிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் என்னோடய நைட் ருட்டீன், நைட் என்ன ஒர்க் ஆகுது, காலையில் எப்படி வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாம் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்குள்ளே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சண்டே நைட்லேருந்து தான் இந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். சண்டே நைட்டு கிச்சன்லாம் கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணாமல் இருந்தது, அதெல்லாம் பண்ணிட்டேன். ஏன்னா நாளையிலேருந்து நம்ம ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னா அடுத்த 5 நாளைக்கு நம்மளால் வந்து டீப் க்ளீன்லாம் பண்ணவே முடியாது. அதனால் மேலே இருக்கிற டைல்ஸ் எல்லாம் தினமுமே தொடச்சிருவேன், இல்லைனாலும் வந்து கொஞ்சம் லிக்விட் எல்லாம் போட்டு நல்லா வந்து தொடச்சி விட்டாச்சு. நைட்டுக்கு டின்னர் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் முடிக்க போகிறோமே. ப்ரெட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த ப்ரெட்டையே வச்சு டீ போடலான்னு சொல்லிட்டு டீ போட்டேன். ஏன்னா மதியம் வந்து கொஞ்சம் முட்டை பிரியாணி பண்ணியிருந்தேன், அது கொஞ்சம் ஹெவியாக ஆயிடுச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தோணவே இல்லை, ரொம்பவே நல்லா தான் இருந்தது. அதனால் நைட்டுக்கு மட்டும் டீயே குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டீ போட்டு ப்ரெட் வந்து சாப்பிட்டுட்டோம். அதுவும் சீக்கிரமாக ஒரு 6:30க்கெலாம் சாப்பிட்டுட்டா ரொம்பவே நல்லது. அதனால் ஒரு 6:30 to 7:00 சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்த 5 நாளைக்கு தேவையான சாரீஸ் எல்லாமே அயன் பண்ணிட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். காட்டன், சில்க் காட்டன் வச்சுருக்கேன். அதனால் இந்த சாரீ வாங்குறப்பவே கொஞ்சம் டேமேஜாக தான் இருந்தது. அதை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் வந்து அதை பார்த்தேனே. சரி ஓகே, திரும்ப ஏன் ரிட்டர்ன் கொடுப்பானே, அது உள்ளே தான், உள் சைடில் தான் வருது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுக்கிட்டேன். காட்டன் சாரியெல்லாம் கொஞ்சம் அயன் பண்ணாமல் இருந்தது, அதெல்லாம் அயன் பண்ணிவிட்டு அப்பு குட்டியது அம்மூது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் அயன் பண்ணி வச்சுட்டோன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. அதனால் நைட்லேயே வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுடுவேன். வாரத்துக்கு ஒரு முறை தான் அயன் பாக்ஸே தொடுவேன், நான் வந்து டெய்லியெல்லாம் அயன் பண்ண மாட்டேன். நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 1 வீக் நம்மளுக்கு ஃப்ரீயாக போகும் இல்லைங்களா. அதனால தான் ஆடி மாதமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரம் மட்டும் காட்டன் சாரீ கட்டிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மல் சாரீக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டன் சாரியெல்லாம் அயன் பண்ணி வச்சாச்சு. பாப்பாதும் கொஞ்சம் வந்து ட்ரெஸ் எல்லாம் இருந்தது, அதையும் அம்மா அயன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பாப்பா ட்ரெஸ்ஸு, அப்பு குட்டிதே யூனிஃபார்ம் 3 செட்டு இருக்குது, அது எல்லாத்தையும் அயன் பண்ணி வச்சுட்டேன். ட்ரெஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணோம் அப்படின்னா புதன்கிழமை மட்டும், புதன்கிழமை வாஷ் பண்ணிடுவேன். சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வந்துட்டோம் அப்படின்னா ஈவினிங் டைமில் போட்டு விட்டுட்டு அது பாட்டுன வந்து பார்த்திங்கன்னா இதாகிடும், அதுக்கப்புறம் எடுத்து அலசிடலாம் அப்படின்றதுனால அது எப்போவுமே வந்து வெனஸ்டே அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே அந்த நாள் மட்டும்தான் வந்து வாஷ் பண்ணுவோன்னே. வாரத்துக்கு ஒரே நாள் தான், அதோட சனிக்கிழமை தாங்க வாஷ் பண்ணுவோன்னே. ஏன்னா வந்து சனிக்கிழமை லீவாக இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை தான். இந்த மாதிரி வேலையை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம லீவ் அப்போ செய்யலாம் அப்படின்னா, நம்ம லீவ் டைமில் செய்கிறப்ப ரொம்ப அதிகமான ஒர்க்லோட் அதிகமாகிடுச்சுன்னா நம்மளுக்கும் ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டென்ஷன் அதிகமாகிடும், வீட்டில் இருக்கவங்கக்கிட்டெல்லாம் கத்துற மாதிரி ஆகிடும். அதனால் கூடுமான அளவுக்கு எப்போவுமே அதாவது அந்த வேலை எல்லாத்தையும் நானே முடித்து வச்சுட்டேன் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா. அதனால் எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சம் வேலையை அப்பப்போ வந்து செஞ்சுட்டு வந்துட்டோன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த முருங்கை மரத்தில் நிறைய கம்பளி பூச்சி இருக்குங்க, அதுதான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க ஒரு அக்கா சொல்லியிருந்தாங்க, அதில் வந்து நம்ம அந்த சர்ஃப் பவுடர் இருக்கு இல்லையா, டிடர்ஜென்ட் பவுடர் வந்து தண்ணி விட்டுட்டு நல்லா ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா அது எல்லாமே இறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் வந்து எடுத்திருக்கேன், டோமெக்ஸ் பவுடர் தான் எடுத்திருக்கேன். டாய்லெட் கிளீனருக்கு பவுடர் வருது இல்லைங்களா, அதுதான் அதை எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா ஒரு அரை பக்கெட் தண்ணி வந்து ஊற்றி அந்த ஃபுல்லாக வந்து அந்த பபுள்ஸ் எல்லாம் வர வரைக்கும் நல்லா வந்து அதை கலக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு கம்பளி பூச்சி மேலே ஊற்றியாச்சு. எல்லாம் மறுநாள் பார்த்தா செத்து கிடந்தது. ஸ்ப்ரே இருந்தால் ஓகேவாக இருக்கும், ஆனால் வந்து என்கிட்ட ஸ்ப்ரே இல்லாதனால வந்து நான் மக்ளே வந்து யூஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் ஊற்றிட்டேங்க. இது மறுநாள் காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது கம்பளி பூச்சிக்கு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு, சர்ஃப் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு, கீழே இருக்கிற வாசல் பெருக்கிட்டு, பால்கனியெல்லாம் வந்து ஃபுல்லாக பெருக்கிட்டு, நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டு அதோட அவ்வளோதாங்க. வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் முடிச்சுருவோம். பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி வச்சுருக்கேன், அதை எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வைக்கணும். மணி பிளான்ட்லாம் கொஞ்சம் டல்லாக இருந்தது, அதனால தான் நேற்று ஈவினிங்கே அது எல்லாமே தண்ணியெல்லாம் மாற்றி ஃபுல்லாக வாஷ் பண்ணி வச்சாச்சு.
பால்கனியில் இருக்கிற செடியெல்லாம் வந்து எதெல்லாம் காஞ்சிட்ருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதெல்லாம் வந்து மண்ணெல்லாம் கொஞ்சம் கிளறி விடணும். ஏன்னா வந்து செடி நம்ம அப்படியே தண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி இறுகிடும். கொஞ்சம் டைம் இருந்தால் அதெல்லாம் வந்து நல்லா வந்து கிளறி விட்டுட்டேன். தண்ணியெல்லாம் ஊற்றி கொஞ்சம் பால்கனியெல்லாம் அலசி விட்டாச்சு. ஏன்னா தேர்ஸ்டே வந்து க்ளீனிங் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக மறுநாள் ஃப்ரைடே வந்து ரொம்ப அதிகமாக வந்து டயர்டாயிடும். அதனால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்கு இல்லைங்களா, அந்த டைமில் தான் பால்கனியெல்லாம் நல்லா வந்து லிக்விட் எல்லாம் ஊற்றி நல்லா வந்து வாஷ் பண்ணி விட்டுருவேன். வாரத்துக்கு ஒரு முறை, ரொம்ப முடியல அப்படின்னா ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் அந்த மாதிரி வந்து க்ளீனிங் வேலையெல்லாம் பண்ணிக்கிறது. இந்த வேலையெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. நமக்கு ஹெல்த் நல்லா இருந்தது அப்படின்னா நாம் அந்த வேலை செஞ்சிடலாம். உடம்புக்கு முடியாதப்போ என்ன பண்ண முடியும், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும். சில லேடிஸ் எல்லாம் உடம்புக்கே முடியலன்னா கூட அந்த வேலைலாம் செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஈரத்தில் திரும்பவும் நிறைய வேலை செஞ்சுருவோம், மறுநாள் கண்டிப்பாக உடம்பு முடியாமல் போயிடும். அப்போ யார் செய்வாங்க நம்மளுக்கு? அதனால் உடம்பெல்லாம் எப்போ நம்மளுக்கு வந்து சரியில்லை, ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாச்சும் வருது அப்படின்னா நாம் கண்டிப்பாக வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும். நல்லா சாப்பிட்டுட்டு டேப்லெட் சாப்பிட்றதாகட்டும் தூங்குறதாகட்டும் இதில் வந்து நம்ம காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. அதே மாதிரி நல்லா தூக்கம் வந்தது, நல்லா தூங்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு ஃபுல்லாகவே மைண்டும் ஃப்ரெஷ் ஆகிடும், உடம்பும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஆரோக்கியம் இருக்கிற மாதிரி இருக்கும், வேலை செய்யறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு எப்போ தூக்கம் வருதோ அப்போ கண்டிப்பாக போயிட்டு தூங்கிடுவேன். லீவ் நாளில் இருந்தேன் அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு ஒரு 10 மணிக்கு போயிட்டு கம்மனு தூங்கிடுவேன். ஒரு குட்டி தூக்கம் போட்டால் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். மற்ற நாள் ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் இதெல்லாம் ரெஸ்ட்டே எடுக்க முடியாது. அதனால் லீவ் நாள்லேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓயாமல் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் இல்லை. நமக்கான டைம் கண்டிப்பாக நம்ம ஒதுக்கி தான் ஆகணுமே. நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேன் அப்படின்னா பாத்திரம்லாம் போட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு கம்மன் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துருவேன். எப்போவுமே நாம் வந்து நமக்கான டைமை எடுத்துக்கணுங்க, நாம் வந்து ரெஸ்ட் எடுக்கணும். நமக்கும் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா எப்போவுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ரெஸ்ட்டுங்கிறதே கிடைக்காம போயிடும். அதனால் இதில் மட்டும் நான் கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிப்பேன். எனக்கு வந்து லீவ் நாள்னால் கண்டிப்பாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போயிட்டு கொஞ்சம் நேரமாச்சு தூங்கிட்டு வந்தேன் அப்படின்னா தான் எனக்கு வந்து அந்த ரிலாக்ஸாக இருக்குமே, அப்போ தான் எனக்கு அந்த ஒரு ஃபுல்ஃபில்லே கிடைக்கும். ஓ, லீவ் நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம லைஃபே ஒரு நம்பிக்கையில் தாங்க இயங்கிட்டு இருக்கேன். நம்பிக்கை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃபே கிடையாது, அடுத்த நொடியே கிடையாது. அப்படிங்கிறப்ப நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா அந்த முயற்சி வந்து நமக்கு வெற்றி அடையலை அப்படின்னா உடனே சோர்ந்து போயிடுவாங்க சில பேர்லாம். நான் எத்தனை முறை ட்ரை பண்ணுறேன் எனக்கு எதுவுமே வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மட்டும் சோர்வே அடையக்கூடாது. எத்தனை முறையாக இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் தோல்வி அடைகிறப்ப கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் அதிலிருந்து நம்ம கற்றுப்போம். அதை அந்த ஒரு விஷயத்தை நம்ம தவிர்த்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வெற்றி அடையிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து தோல்வி அடைகிறீங்கன்னா அதில் என்ன நம்ம தப்பு செஞ்சோம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி நாம் கண்டுபிடிக்கிறப்ப அந்த விஷயத்தை அடுத்த முறை நம்ம வந்து அந்த விஷயத்தை சரி பண்ணிவிட்டு நாம் பண்ணோம், முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் வந்து வின் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் தோல்வி அடைகிறப்ப கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை அதிலேருந்து கற்றுப்போங்க. அந்த கற்றுக்கிற விஷயத்தை மட்டும் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு தோல்விங்கிறத நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பாசிட்டிவாக தான் அப்ரோச் பண்ணோம். நம்ம நெகட்டிவாக அதை அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா அடுத்து வந்து நம்ம அந்த முயற்சியே வந்து கைவிட்டுருவோம். அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து நம்பிக்கையோடு எந்த விஷயமாக இருந்தாலும் செய்யுங்க. ஒரு எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விஷயமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம நம்பிக்கையை மட்டும் கைவிடவே கூடாது. யாருமே நம்மளை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கண்ணீரை மட்டும் யாரும் பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்மளோட கவலைகளையும் யாருக்கும் தெரியாது. நம்ம கவலைகளும் தெரியாது, கண்ணீரும் தெரியாது, வலிகளும் தெரியாது. ஆனால் நம்ம செய்யக்கூடிய ஒரு தவறை மட்டும் இந்த சமுதாயம் பார்க்கும். ஏன்னா அந்த தவறை மட்டுமே சொல்லி சொல்லி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இந்த சமுதாயத்தில் அவங்கள மட்டம் தட்டி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்கள எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்த முடியாத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சமுதாயம் வந்து உருவாக்கிறோம் அந்த சூழ்நிலையை. அதனால் எப்போவும் நம்ம அந்த விஷயத்தை பற்றியெல்லாம் கவலையே படக்கூடாது. நாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தவறையும், அதாவது எல்லா தவறுகளையும் நாம் வந்து சரி பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா தான் ஒரு வெற்றி அப்படிங்கிறதே கிடைக்குங்க. இந்த சமுதாயத்தில் எப்போவுமே நமக்கு யாரும் ஹெல்ப்பும் பண்ண போகிறது கிடையாது. அதனால் நம்மளோட நம்பிக்கை மட்டும்தான் நம்மளுக்கு பெரிய ஆயுதமே. நம்பிக்கையை மட்டும் எப்போவுமே இழக்காதீங்க. ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறப்ப தோத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம வந்து யாருக்கும் நம்ம நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சமுதாயத்தில் நம்ம வந்து வெற்றி அடைஞ்சாதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அறிவாளி அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கிடையவே கிடையாது. யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நமக்கு என்ன தோணுதோ அதை செய்வோம், தோல்வியாக இருந்தால் பரவாயில்ல அடுத்த முறை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனப்பக்குவத்தை வந்து நம்ம வளர்த்துக்கணுங்க.
அவ்வளோதாங்க சாதம் வந்து வடிச்சிட்டேன். ரொம்ப சிம்பிள் தான், கொஞ்சம் தான் பாத்திரமே இருந்தது. ஏன்னா நைட்டு தான் ஃபுல்லாகவே பாத்திரம்லாம் வாஷ் பண்ணனால இந்த சிங்கில் கொஞ்சமாக தான் இருக்கேன். இதை மட்டும் வாஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா வேலை எல்லாமே முடிஞ்சுது. கவுண்டர் டாப் எல்லாமே சுத்தமாக தொடச்சாச்சு. மறுநாள் காலையில் பார்த்தா இந்த கம்பளி பூச்சிக்காக நம்ம வந்து அந்த டிட்டர்ஜென்ட் பவுடர் வந்து போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த பவுடர் தண்ணி அது வந்து சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சுங்க. கம்பளி பூச்சி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சர்ஃபெக்சலோ இல்லை ரின்னோ ஏதோ ஒரு பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா தண்ணியை வந்து நல்லா வந்து ஒரு அரை பக்கெட் எடுத்துக்கிட்டு நல்லா நுர வந்துருச்சு அப்படின்னா அதை ஊற்றிட்டோனாவே சூப்பராக கம்பளி பூச்சி போயிடுது. சமைச்சிட்டே இருந்தால் உடனே வந்து கேஸ் காலி ஆயிடுச்சு. எதுக்குமே எப்போவுமே நான் வந்து ஒரு ஸ்டாக் வந்து வச்சுருக்கிறது தான், அதனால் டக்குன்னு எடுத்துட்டு வந்து கேஸை வந்து மாற்றியாச்சு. கரெக்டாக எனக்கு ஒரு 40-45 நாள் வரைக்கும் ஒரு சிலிண்டர் வந்து வருங்க. சிலிண்டர் வந்து மாற்றி விட்டுட்டேன். வீடு வந்து தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து தொடச்சிட்ருக்கா. நேற்று நைட்டே வந்து தொடச்சிருக்கணும், பட் கிச்சன் வரைக்கும் மொத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன். லிவிங் ரூம் பூஜை ரூம்லாம் வந்து தொடக்கலை, அதனால் காலையில் தொடச்சிடலான்னு சொல்லிட்டு பாப்பா வந்து தொடச்சிட்ருக்கா. அவ்வளோதான், என்னோடய வேலை வந்து முடிஞ்சுது. இப்போ வந்து அப்போ குட்டி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன், இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு டப்பை வெளியே வச்சுட்டேன் அப்படின்னா அதோட நான் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டியதான். வீட்டில் இருக்கோம் அப்படின்னாவே குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற வரைக்குமே காலில் சுடு தண்ணி கொட்டின மாதிரி தாங்க, அவ்வளோ பரபரப்பாக போகும். காலையில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டென்ஷனாக தான் போகுமே. அதுலேயும் வந்து நாமளும் கிளம்பணும் அப்படின்னா யோசிப்பாருங்க, ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் வேறு வழி கிடையாது, எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணி தான் ஆகணுமே. எப்போவுமே கிரேவி கொஞ்சம் அதிகமாக வச்சுருவேன். கிரேவி அதிகமாக இருந்தது அப்படின்னா ஈவினிங் டைம் வந்தால் நம்மளுக்கு டயர்டாக இருந்தது அப்படின்னா ஒரு தோசையோ இட்லியோ விட்டோம் அப்படின்னா சரியாக போயிடும். ஈவினிங் வந்து நாம் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா அது கொஞ்சம் கொடுமையான விஷயம் தான், வேறு வழி கிடையாது. சட்னி அந்த மாதிரி ஆட்டிப்பேன். அப்படி இல்லைன்னா கிரேவியாக இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு டம்ளர் பாலை குடிச்சிட்டு நைட்டு வந்து பசங்களுக்கு ஹோம்ஒர்க்லாம் சொல்லி கொடுக்கணும் இல்லையா, அப்புக்கு அம்முக்கெல்லாம் ஹோம்ஒர்க்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதோட நைட்டு ஒரு 9:30 to 10:00 கண்டிப்பாக போயிடுவோம் தூங்கிறதுக்கு. காலையில் வெறும் வயிற்றுலேயே நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து சப்ஜா சீட்ஸ் கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். அது மட்டும் இல்லாமல் வெந்தய பவுடர் வந்து ஊற வச்சுருந்தேன், அதையும் ஒரு கிளாஸ் வந்து குடிச்சிட்டேன். காலையிலே ஒரு டம்ளர் ஃபுல்லாக வந்து பிளெயின் வாட்டர் வந்து குடித்தாச்சு, கொஞ்சம் ஹாட் வாட்டர் தான். இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டேன்னா சாப்பிட்ருவேன், இல்லைனா எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கிறப்ப அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுப்பேன். அதோட பூஜை பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதுதான். சாமி ரூம்க்கு அப்புக்குட்டியே காலையில் பூவெல்லாம் வச்சுட்டு தண்ணியெல்லாம் மாற்றியாச்சு. சாமிக்கு நெய்வேத்தியமாக கற்கண்டு மட்டும் தாங்க வைக்கிறது. எதா இருக்கிறத நான் எனக்கு எது இருக்கோ அதை மட்டும் வந்து சாமிக்கு வச்சுருவேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஒர்க்கிங் வீம்னா கண்டிப்பாக இது எல்லாமே முடிச்சுட்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டம்தான். அதுலேயும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுத்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய லேடிஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான். கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட் மட்டும்தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.